தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில். உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று காலமானார். கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மறைந்த விஜயகாந்திற்கு பொதுமக்கள், திரைத்துறையினர் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விஜயகாந்த் மறைவிற்கு பிரதமர் மோடி, முதல்வர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். திரைத்துறையின் முன்னணி நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் தங்களது அஞ்சலியை தெரிவித்து வருகின்றனர். விஜயகாந்தின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை சாலி கிராமத்திலிருந்து கட்சி அலுவலகம் கொண்டு செல்லப்பட்ட விஜயகாந்தின் உடல் நாளை வரை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் மறைவையொட்டி நாளை படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திரையரங்குகளின் காலை காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு என மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பாபா லோகநாத் கோயிலுக்கு சென்ற மம்தா பானர்ஜி தேர்தல் நேரத்தில் மட்டும் மதங்களை மதிப்பது தவறு என்றும் அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 241 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மெல்பர்னில் நடந்து வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 264 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.